ஒரு நாட்டின் பிரதமருக்கு அந்த நாட்டின் குடிமக்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்ட தகவலை அந்த மாநில அரசு மறைத்திருக்கிறது. இது குற்றமா இல்லையா? பொருளை உடைமையை பாதுகாக்க மணிப்பூர் அரசு தவறி இருக்கிறதா இல்லையா? அது போன்று எத்தனை உயிர்கள் இழந்திருந்தாலும் அந்த உயிர்களை அரசாங்கம் எடுக்கவில்லை, தனிநபர் எடுத்திருக்காங்க. தன் செயலை வேற ஒருத்தன் செய்யறான்னா அங்க அரசாங்கம் இருப்பது கேவலம் இல்லையா? இணையத்தை தடுத்ததால் 100 நிகழ்வுகள் தடுக்கப்பட்டனன்னு சொல்லியிருந்தா கையெடுத்து கும்பிடுவேன், சூப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனால் 100 நிகழ்வுகள் நடந்துள்ளன, நீங்க அதை பார்க்கலன்னு சொல்றார். ஜூலை 19 அன்று இந்த நிகழ்வு வந்ததுன்னு சொல்லி பிஎம்க்கு நீங்க காட்டுறீங்க, அவருக்கு நெஞ்சு வலி வருது இல்ல? மே 4 விட்டு இருந்தா அவருக்கு அன்னைக்கே நெஞ்சு வலி வந்திருக்கும்ல? மே 5-6 பிரதமர் அங்க போய் தடுத்து இருப்பார்ல? ஒரு காவல்துறையால் தனது அதிகாரத்துக்கு உட்பட்டு இயங்க முடியவில்லை என்பதே ஒரு தோல்வி. எந்த மக்களை காக்கவும் ஆளவும் உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டதோ அந்த மக்களை உங்களால் காக்கவும் முடியவில்லை, ஆளவும் முடியவில்லை. அப்ப நீங்க தோத்துட்டீங்க. எந்த ஊர்ல பிரச்சாரம் வந்தாலும் பிரதமர் உள்துறை அமைச்சரும் டபுள் என்ஜின் சொல்றாங்க. 2 என்ஜினும் மக்களை புல்டோஸ் பண்ணிட்டாங்க, 1 என்ஜின் கொலை பண்ணல, 2 என்ஜினும் சேர்ந்து மக்கள் மேல ஏறிடுச்சு. வணக்கம், இது தமிழ்குரல், நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன். ஜூலை 19 ஒரு காணொலி காட்சி வந்தது. அந்த காணொலி காட்சியில் 2 மணிப்பூரை சேர்ந்த அந்த குக்கி சமுதாயத்தை பெண்கள் வந்து நிர்வாணமாக நடக்க வச்சு வந்த அந்த காணொலி காட்சி வந்தது. அந்த காணொலி காட்சி வந்த உடனே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அதை ஒரு கண்டனம் தெரிவித்திருந்தார். அரசு வந்து இதை நடவடிக்கை எடுக்கணும், இல்லைனா டைரெக்டாக வந்து உச்சநீதிமன்றமே இதை தலையிடும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். தற்பொழுது அந்த வழக்கை ஒட்டி உச்சநீதிமன்றமே முன் வந்து அந்த வழக்கை வந்து இன்றைக்கி வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கை ஒட்டி இன்றைக்கி பல விவாதங்கள் நடந்தது. அந்த வழக்கில் என்ன நடந்தது, அந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் எப்படி போகும், அது குறித்து நம்மிடையே பேச வருகை தந்துள்ள வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் வந்திருக்கார். அவரை பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். உச்சநீதிமன்றம் தானாகவே முன் வந்து இந்த வழக்கை எடுத்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் பல பெட்டிஷன்ஸ் வந்து இதுக்குள்ளே சேர்ந்துருக்காங்க. முதல்ல இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வரலாறு காணாத வழக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த நாட்டின் நிர்வாகத்தை நடத்துவதற்காக நம்ம நிர்வாக அமைப்பு வச்சுருக்கோம், அது மாநில அரசாகவும் மத்திய அரசாகவும் இருக்கிறது. சட்டம் மற்றும் ஒழுங்கு இதை கவனிப்பது என்பது மாநில அரசின் பொறுப்பாகவும், அது தவறும் பட்சத்தில் ஒன்றிய அரசு அந்த பொறுப்பை தன்னிடம் எடுத்துக்கொள்வதாகவும் நம்ம பார்த்துருக்கோம். இதை சாதாரண புரிதலில் பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அல்லது கவர்னர் ஆட்சி, ஆளுநர் ஆட்சின்னு சொல்லுவோம். மணிப்பூரை பொறுத்த மட்டில் மே 3 தேதியிலிருந்து ஒரு பொது அமைதி கெட்டுப்போன சூழல் நிலவுகிறது. சட்டம் ஒழுங்கு மட்டுமல்ல, 1 கொலை 2 கொலைன்றது மட்டுமல்ல, ஒரு பொது ஒழுங்கே இல்லை. மக்கள் பயத்தில் பீதியில் இருக்கிறார்கள், வீடுகள் கொளுத்தப்படுகின்றன, உயிர்கள் இழப்பு ஏற்படுகிறது, தீ வைப்பு ஏற்படுகிறது. இப்படி இதை கட்டுப்படுத்த இயலாத ஒரு சூழலில், இது வந்து போனோஃபைடி பிலீஃபில் நம்ம அரசாங்கத்தை நம்பி சொல்லுவோம், இந்த நிகழ்வுகளை அதிகப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட்டை தடை பண்ணுறாங்க, இணைய தொடர்பை தடை பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த இணைய தொடர்பை தடை செய்வது என்பது மாதக்கணக்கில் நீடிக்கிறது. இணைய தொடர்பை துண்டித்த காரணத்தினால் வன்முறையோ, தீ வைப்போ, கலவரமோ, கற்பழிப்போ, மக்களுக்கு இடையில் உள்ள விரோதங்களோ குறைந்ததானா? இல்லை. எப்படி இங்கே உட்காந்துக்கிட்டு இல்லைன்னு நீங்கள் சொன்ன கேட்கலாம். அப்படி குறைந்திருந்தால் அடுத்த கட்டமாக நார்மலைசேஷன் வந்ததுன்னு சொல்லி அந்த அரசாங்கமே வெளியில் சொல்லியிருக்கும், எதுவும் சொல்லலை. மே 4 பழங்குடியின பெண்களுக்கு ஒரு கொடூரமான செயல் நிகழ்த்தப்படுகிறது. இந்த சிவிலைஸ்டு சொசைட்டியில் யாருமே அதை ஆதரிக்க மாட்டாங்க. அந்த சூழலும் வெளி உலகத்துக்கு வர முடியல. அப்படிப்பட்ட ஒரு தகவலில் தான் பல மாதங்கள் கழித்து இந்த காணொலி வெளியில் வருது. அந்த காணொலி வெளியில் வந்த பிறகுதான் இந்திய நாட்டின் பிரதமர் இப்படி ஒரு நடக்கக்கூடாது, இது நான் வேதனைப்படுகிறேன்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறார். அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்திய நாட்டின் தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்கிறார்னா, அரசிற்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது, அவர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம், அவர்கள் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் நாங்கள் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டோம்னு சொல்கிறார். இந்த சூழலுக்கு பிறகாவது
ஏதாவது நடந்ததா என்றால் இல்லை. நமக்கு வந்த தகவல் படி இந்த காணொளியை வெளியிட்ட நபரே கைது செய்யப்படுகிறார். அப்படி தான் ஊடகங்களில் செய்தியை படித்தோம். அது எந்த சட்டத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு தகவலை வெளியில் சொல்லக்கூடிய நபரையே கைது செய்கிற அளவிற்குத்தான் மணிப்பூர் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலவரத்தை அரசாங்கமே நடத்துகிறது, கலவரத்தை அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது, கலவரக்காரர்கள் காவல் நிலையத்தில் நுழைந்து துப்பாக்கிகளை எடுத்து சென்றால் அரசாங்கம் கவலைப்படவில்லை. ஆக ஒரு ஒட்டுமொத்தமான மாநில அரசே தனது நிர்வாக அமைப்பை பயன்படுத்தி சிறுபான்மை மக்களை, பழங்குடியின மக்களை கொலை செய்யவும் தீ வைக்கவும் கற்பழிக்கவும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இந்தியாவின் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்கை விசாரிக்கிறது என்பதால் இது ஒரு வரலாறு காணாத நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். சரிங்க சார, இந்த வழக்கில் மிக முக்கியமாக பேசுபொருளான ஒரு விஷயம், அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து காவல்துறைக்கிட்ட தான் இருந்தோம், காவல்துறை எங்களை அவங்கள தாண்டி விடுறதா தான் சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் தாண்டி விடாமல் அந்த அதை நோக்கி போயிட்டு அவங்கக்கிட்டே விட்டுட்டாங்க, அந்த கலவரக்காரர்கிட்டே விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது இது இதுதான் நம்ம இப்போ இந்த ப்ரொடெக்டர் பிகம்ஸ் ப்ரிடேட்டர் அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் இது 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 மாநிலத்திலேயே அந்த நிகழ்வு நடக்கிறது நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இது சிறு சிறு துண்டு துண்டு நிகழ்வுகளாக பல இடங்களில் நீங்கள் பார்க்க வரலாம். நாங்கள் வந்து போலீஸை நம்பி போய் தகவல் சொன்னோம், ஆனால் போலீஸே எதிரிகளுக்கு தகவல் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இண்டிவிஜுவல் ஐசோலேட்டட் நிகழ்வுகள்லேயே நம்ம பார்த்துருப்போம். அதிகபட்சமாக இந்த நிகழ்வுகளை ட்ரமேட்டைஸ் பண்ணி சினிமாவில் எடுத்திருப்பாங்க. ஆமாம், ஒரு நீங்கள் தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு புகார் கொடுக்க போகிறீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் கொடூரமாக ஃபோன் எடுத்து என்னையா நீங்கள் எங்களை தான் மிரட்டுறீங்க, கடைசியில் யாரை கவனிக்கணுமோ அவங்கள கவனிக்கலை, எங்கிட்டே புகார் வருது, விட்டு வச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இது இதெல்லாம் வந்து ட்ரமேட்டைஸ் பண்ண நிகழ்ச்சிகள், அப்படிப்பட்ட கற்பனை நிகழ்வுகளாக இருந்தது கூட இன்று நடந்ததுல நடந்தது. அடிப்படையாக என்ன நம்ம பார்க்க வர்றோம்னா, தனது கடமையில் அரசாங்கம் தவறியிருப்பதை மாநில அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒன்றிய அரசும் ஒப்புக்கொள்ளவில்லை. கடமை தவறுதல் இங்கே இருக்கு, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்க. அவங்க சரியானவர்களோ தவறானவர்களோ என்னென்ன, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது. அந்த கடமையின்படி பார்த்தால் பொருளையோ உயிரையோ சேதப்படுத்துவது என்பதை யாரும் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு செயலை சட்டம் வழங்கியுள்ள வழியில் அரசு மட்டும்தான் செய்ய இயலும். அரசாங்கம்தான் ஒருவர் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து நீதிமன்ற வழியாக ஒருவரை உயிரை எடுக்கலாம், அது தூக்கு தண்டனை. இப்போது ஒரு பெண்ணை ஒருவர் கற்பழிச்சிட்டார் என்றால் அவங்களே அவருக்கு தூக்கு தண்டனை தர முடியாது, அது போலீஸ் கேஸ் ஆகி எவிடன்ஸோட ட்ரையல் நடத்தி, பட் தூக்கு என்பதை நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் அரசு செய்யணும். அதே போல் உயிரையும் உடைமையையும் பாதுகாக்கக்கூடிய கடமை. என்ன வேணால் விட்டுருங்க, நீங்கள் பிஜேபியாக இருங்க, ஏஜேபியாக இருங்க, ஆர்ஜேபியாக இருங்க, நமக்கு கவலை இல்லை. மணிப்பூரில் வீடுகள் கொளுத்தப்பட்டு எரிக்கப்பட்டு இருக்கின்றனவா இல்லையா, சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றனவா இல்லையா? இப்போது அடிப்படையாக நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, பொருளை உடைமையை பாதுகாக்க மணிப்பூர் அரசு தவறி இருக்கிறதா இல்லையா, அதுதான் கேள்வி. அதுபோன்று எத்தனை உயிர்கள் இழந்திருந்தாலும் அந்த உயிர்களை அரசாங்கம் எடுக்கவில்லை, தனிநபர் எடுத்திருக்காங்க. அப்போது தன் செயலை வேற ஒருத்தன் செய்கிறான்னா அங்கே அரசாங்கம் இருப்பது கேவலம் இல்லையா? எனக்கு நான் தாங்க குழந்தை பெற்றுக்கணும், வேற ஒருத்தன் பெற்றுட்டா நான் தான் புருஷன் சொன்னால் வெக்கமாக இருக்காது உங்களுக்கு? அது போன்றது தான் அரசு. நான் செய்யக்கூடிய பணியை வேறு ஒருவன் செய்கிறான் என்றால் நான் தான் அங்கே ராஜான்னு எப்படி சொல்லலாம்? சாதாரண கேள்வி. சோஷியல் கான்ட்ராக்ட் தியரின்றது தான் அடிப்படை கவர்மெண்ட்டுக்கு. மனிதர்கள் எவ்வாறு ஒரு அரசை உருவாக்குறாங்கன்னா இந்த ரெண்டு அடிப்படை. அதனால தான் நம்ம டேக்ஸ் கட்டுறோம், அதனால தான் சட்டங்களை நம்ம மதிக்கிறோம். அப்போது இந்த அரசுகள், மத்திய மாநில அரசுகள் உயிரையும் உடைமையையும் பாதுகாக்க தவறிவிட்டன என்றால், ஒரு இப்போ ஒரு டோட்டல் எக்ஸிக்யூட்டிவ் ஃபெயிலியர் இருக்கும் பொழுது நீதிமன்றத்திற்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் செய்கிற வேலையை கொடுக்குற சில இடம் இருக்குது, நல்லா கவனிக்கணும். நீதிமன்றம் வெறும் சட்டம் சரி தவறுன்னு சொல்லுவதோ
இல்லை எவிடன்ஸ் இருக்குது இனி இந்த பக்கம் எவிடன்ஸ் இல்லை நீ அந்த பக்கம் சொல்வதுக்கோ மட்டுமல்ல, நீதிமன்றம் நிர்வாகத்தை நடத்தக்கூடிய இடம்தான் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், ஆணையிடுதல். அப்போ அந்த ஆணை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை சட்டம், அரசு அமைப்பு சட்டம் நீதிமன்றத்திற்கு வழங்கியிருக்கிறது. அப்போது ஒன்றிய மாநில அரசுகள் தவறிவிட்ட காரணத்தினால் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையை நடத்துது. அப்புறம் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் வந்து பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதாவது குறிப்பாக என்னென்னா, இந்த இரண்டு பெண்களுக்கான நீதி நாங்கள் பார்த்துக்கிறோம், ஆனால் இது இல்லாமல் பல பெண்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பார்க்க வேண்டிய நம்ம கடமை அப்படின்ற மாதிரி என்ன பேசியிருக்காங்க. அதுதான் இப்போ என்னென்னா, அதில் பல விஷயம் இருக்குது. இந்த காணொலி வரலன்னா இந்த ரெண்டு பெண்களுக்கு நடந்ததே நமக்கு தெரியாது. நம்ம கருத்துப்படியே இது மே 4ஆம் தேதி நடந்திருக்கு. இன்றைய விசாரணையில் இன்னொரு உண்மை என்ன வெளியே வருது, மாநில அரசு சொல்லினா 2 வாரம் கழித்து தான் 0 FIR ஃபைல் பண்ணியிருக்காங்க. 0 FIR-னா ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு அராஜகம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது, உயிரை காப்பாற்றுக்கு எங்கேயோ போகிறாங்க. டெல்லியில் ஒரு தப்பு நடக்குது தனக்குன்னு சொல்லி ஒரு பெண் தப்பிச்சு சென்னையில் வந்து புகார் கொடுத்தாலும் இந்த புகாரை எடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இல்லைன்னு சென்னையில் உள்ள காவல்துறை சொல்லக்கூடாது. அவங்க சொல்லுவது அனைத்தையும் எழுதி அந்த புகார் மனுவிற்கு குற்ற எண் எதை 1, 2 என்று கொடுக்காமல் 0 என்று கொடுத்துவிட்டு அந்த புகாரில் எந்த காவல் நிலைய எல்லையில் அந்த பெண்மணிக்கு தப்பு இழைக்கப்பட்டதோ அந்த காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டிய கடமை எந்த மூலையில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு உண்டு. பெண்களுக்கு மட்டும்தானா இல்லை எல்லா கேஸுக்கும்? இது பெண்களுக்கு. ஏன்னா இப்போ அவங்க அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை, அதுக்காக அப்படி வர்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ மற்றவர்களுக்கும் உண்டு. இப்போ இப்போ ஜூரிஸ்டிக்ஷனால் ஒரு எஃப்ஐஆரை தடுக்கக்கூடாது என்பது உண்டு. இப்போ ட்ரெயினில் நீங்கள் போகிறீங்க, சைதாப்பேட்டை ட்ரெயினில் ஏறி ஒருத்தவங்களை அடிக்க வர்றான் இல்லை அடிச்சுட்டான்னு வைங்க, நீங்கள் அதுக்கு தாண்டி போயிட்டீங்கன்னா டி நகர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் தான் இறங்குவீங்க. திரும்ப ஒரு ட்ரெயின் பிடிச்சி சைதாப்பேட்டையில் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பதிவு பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி அந்த காரணங்களில் இதுதான் ஏற்பா நிகழும் என்றால் அவர்கள் அதை பதிவு செய்து உரிய காவல் நிலையத்துக்கு அனுப்பிடலாம். ஏன்னா சாட்சிகள் மற்றவைகள் அந்த லிமிட்டுக்குள்ளே கிடைக்கும் என்பதால் அப்படி. ஸோ பதிவு என்பதை செய்ய வேண்டிய கடமை. அதற்கே ஏன் உங்களுக்கு 14 டேஸ் எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட் இப்போ 14 நாட்கள் எடுத்திருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு என்ன பதில்? இப்போது காவல்துறை என்னால் இயங்க முடியவில்லை அப்படின்னு சொல்ல வருதா? ஆம்னா ஆம்னு சொல்லுங்கள். நாங்கள் எதற்கு வைக்கோம்? திடீர்னு ஒரு கலவரம் நடக்குது, இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் இந்த காவல்துறை தேவையில்லைன்னு இருந்தால் என்ன பண்ண முடியும்? போலீஸ் ஸ்டேஷனால் நியூக்ளியர் பாமியாக மக்கள் மேலே போடுவாங்க, அது போலீஸால் முடியுமா? முடியலன்னு சொல்லணும், முடியலன்னு சொல்லுங்கள். அது எதை சொல்ல வரும்னா, அரசுக்கு எதிராக அனைத்து மக்களும் இருக்கிறாங்கன்றதுக்கு நிரூபணம். ஒரு காவல்துறையால் தனது அதிகாரத்துக்கு உட்பட்டு இயங்க முடியவில்லை என்பதே ஒரு தோல்வி, ஒரு தோல்வி. எந்த மக்களை காக்கவும் ஆளவும் உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டதோ அந்த மக்களை உங்களால் காக்கவும் முடியவில்லை ஆளவும் முடியவில்லை. அப்போ நீங்கள் தோத்துட்டீங்க. மக்கள் கொடுத்த மேண்டேட்டில் நீங்கள் தோத்துட்டீங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, உங்களுக்கு அதிகாரத்துக்கு இப்போ நாம் போகிற மணிப்பூர்லனா கூட நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு காவல்துறை சொன்னால் நான் அதை ஏற்றுக்கிறேன். ஏன் அதிகாரம் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு இருக்கோம், போலீஸ் சொன்னால் கேட்கணும்னு சொல்லிட்டு. இவ்வளவு இருந்தும் ஒரு வேலையை அவங்க செய்யவில்லை என்றால் கேள்வி தானே கேட்பாங்க. இந்த விசாரணை இப்போது சிபிஐ கிட்ட இந்த வழக்கை கொடுக்க சொல்லி ஒன்றிய அரசு கேட்குது, கூடாது என்று எல்லோரும் சொல்கிறாங்க. அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும், சிபிஐயில் தனக்கு விருப்பப்பட்ட ஆளை போடுறாங்க, ஒன்றிய அரசின் கைப்பாவையாக அந்த புலனாய்வுத்துறை நடக்குது, அதில் எந்த நேர்மையும் இல்லை. எனவே சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்க சொல்லி பெரும்பான்மையோர் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போது அவசரப்படாமல் அனைத்து குரலையும் கேட்டுட்டு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை நாளைக்கு ஒத்தி வச்சிருக்கு. மாநில அரசு என்ன சொல்கிறாங்க, ஒன்றிய அரசு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அடுத்த நிகழ்வை சொல்லான் இருக்காங்க. அடிப்படையாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். தோல்வி, மாநில அரசின் தோல்வி, ஒன்றிய அரசின் தோல்வி, இது அப்பட்டமாக தெரியுது. இந்த தோல்விதானா அல்லது அரசு தனது பயங்கரவாதத்தை தனது நிர்வாகத்தை செயலிழக்க வைத்து தனது அரசியல் சார்ந்த மக்களை வைத்து கலவரம் செய்ததா, இது அடுத்த கட்டம். இந்த வழக்கிலேயே வந்து வெஸ்ட் பெங்காலில் சில சம்பவங்கள் நடந்தது குறித்தான விவாதங்கள்லாம் நடந்தது, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நாளை காலையில் சென்னையில் கூட ஒரு நிகழ்ச்சி நடக்கலாம்,
தமிழகத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி நடக்கலாம். தன் மனைவியை கூட ஒருத்தன் நிர்வாணப்படுத்தி நடுரோட்டில் ஒரு சில காரணங்களுக்காக இழுத்துட்டு போகலாம். விஷயம் என்னென்னா, அதுவும் மணிப்பூர் நிலவும் சமமாக விசாரிக்கப்பட வேண்டியதாக ஒன்று. இந்த நிகழ்ச்சியை செய்கிற ஒருத்தன் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் ஒருத்தன் ஒரு தவறு பண்ணிகிட்ருப்பான், அது ஏன் செஞ்சிட்டான்னு நம்ம கேட்க முடியாது. ஆனால் செய்தவனுக்கு சட்டம் என்ன செய்தது என்பதை தான் நம்ம கேட்க முடியும். அடுத்த அரை மணி நேரத்தில் அவன் கைது செய்யப்பட்டானா, சிறை வைக்கப்பட்டானா, விசாரணை தொடங்கியதா, இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கலாம், ராஜஸ்தானில் நடக்கலாம், இன்னொரு ஊரில் நடக்கலாம். ஏன் இப்போ நம்ம மகாராஷ்டிராலேயோ எங்கேயோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் தன்னோடு வாழ்ந்த பெண்மணியை கை காலெலாம் விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தான்னு பார்த்தோம். ஸோ பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் என்பது அங்கும் ஒன்றும் இங்கு ஒன்றும் கற்பனை கட்டாத அளவுலலாம் நடக்குது தான் நம்ம சொல்ல. ஆனால் அந்த தகவல் விசாரிக்கப்பட்டு குற்ற செயல் செய்தவர்கள் மீது சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறதா என்பது தான் கேள்வி. அது மணிப்பூரில் இல்லை, அந்த தகவலே வெளி உலகுக்கு வரவிடலைங்க, அதுதானே இங்கே கேள்வி. பொண்ணுல இணையத்தை தடுக்காமல் இருந்திருந்தால் இவ்வளோ வீடு எரிஞ்சிருக்காது. இந்த ஹியூ அண்ட் கிரை, இந்த அடிவயத்தில் எரிஞ்சு இந்தியாவே ஒரு குரல் எழுப்புது இல்லைங்களா? இது மே 4ஆம் தேதியே எழுப்பியிருப்போம், 5ஆம் தேதியே எழுப்பியிருப்போம், மே மாதத்துலேயே இதுக்கு ஒரு முடிவு கண்டு. நீங்கள் இப்போ இணையத்தை தடுத்திருந்தால் இது இவ்வளோ போயிருக்காது நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இணையத்தை தடுத்ததால தான் பல கலவரம் எடுக்கு. இல்லையா, ஊரே எரிஞ்சு போச்சு, ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பரவி இருக்கு, ஊரே எரிஞ்சு போச்சுங்க. இப்போ என்னத்தை காத்திருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ மணிப்பூர் அரசு எங்காவது அறிக்கை விட்டு, இப்போது நீங்கள் ஒரு காணொலியை தான் பார்த்தீர்கள், இது போன்று 100 நடந்திருக்கிறது தான் மணிப்பூர் சிஎம் சொன்னாரே ஒழிய, நீங்கள் ஒரு காணொலியை பார்க்க இயலவென்று என்று சொல்கிறீங்க. நாங்கள் அந்த விஷயம் வந்தவுடனே இணையத்தை தடை செய்தால்தான் அது போன்று வேறு ஒரு நிகழ்வு நடக்கவில்லை அப்படின்னு மணிப்பூர் சிஎம் சொல்லலையே. அதுதானே நான் இப்போ எனக்கு என்னங்க தெரியும், அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் நான் சொல்கிறேன். இணையத்தை தடுத்ததால் 100 நிகழ்வுகள் தடுக்கப்பட்டனன்னு சொல்லியிருந்தால் கையெடுத்து கும்பிடுவேன், சூப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன்னு. ஆனால் 100 நிகழ்வுகள் நடந்துள்ளன, நீங்கள் அதை பார்க்கலன்னு சொல்கிறார். ஏன் என்னால் அப்போ அந்த 100 நிகழ்வு, இந்த இப்போது 19 ஜூலை இந்த நிகழ்வு வந்ததுன்னு சொல்லி பிஎம்முக்கு நீங்கள் காட்டுறீங்க, அவருக்கு நெஞ்சு வலி வருதில்ல. மே 4ஆம் தேதி விட்டு இருந்தால் அவருக்கு அன்றைக்கே நெஞ்சு வலி வந்திருக்கும்ல, மே 5, 6லேயே பிரதமர் அங்கே போய் தடுத்திருப்பார்ல. பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்கிறோம், இவங்கெல்லாம் பாரத மாதாக்கள், இவங்கள போய் கற்பழிக்கிறீங்களே, அப்புறம் எப்படா நீங்கள் என்னுடைய கட்சிக்காரன் சொல்கிறீங்க, எப்படி தாமரை சின்னத்துக்கு வாக்கு வாங்கிட்டு நான் மத்திய அரசில் வாழ முடியும், இப்படிப்பட்ட கட்சிக்காரர்கள் நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு நான் தமிழ்நாட்டில் போய் எப்படி ஓட்டு கேட்க முடியும் அப்படின்னு பிரதமர் பேசியிருப்பார்ல, அவருக்கு வெக்கம் வந்திருக்கும்ல. அப்போது அவருக்கு செய்தி போவதையும் தடுத்துருக்குறாங்களே சார் மாநில அரசாங்கம், அது எவ்வளோ பெரிய குற்றம்? ஒரு நாட்டின் பிரதமருக்கு அந்த நாட்டின் குடிமக்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்ட தகவலை அந்த மாநில அரசு மறைத்திருக்கிறது, இது குற்றமா இல்லையா? அவ்வளவுதான், ஒரு மாநில அரசு பிரதமரிடம் உண்மையை மறைத்திருக்கிறது. இந்த உண்மைகள் வெளி உலகத்திற்கு வந்த பிறகு என்ன செயல் நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஜூலை 19லேருந்து இந்த 10 நாள்குள்ளே சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. மே 4ஆம் தேதியே தெரிஞ்சிருந்தா இதே மே 14ஆம் தேதிக்குள்ளே ஒரு முடிவு வந்திருக்கும்ல. மணிப்பூர் சிஎம் சொன்ன மாதிரி 100 நிகழ்வுகளில் 90 நிகழ்வுகளை நம்ம தடுத்துருக்கலாம்ல. நமக்கு வர்ற ஆதங்கம் தான், நம்ம நீங்கள் எந்த கட்சியாவது இருங்க, மக்கள் ஓட்டு போட்டு தான் நீங்கள் வர்றீங்கன்னா நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகிறோம், இதுதான் ஜனநாயகம். ஆனால் நிர்வாகத்தை ஒழுங்காக பண்ணுங்கன்னு தானே நம்ம கேட்குறோம். நம்ம கேட்பதெல்லாம் உயிரையும் உடமையும் பாதுகாக்கும் கடமை உங்களுக்கு இருக்குது. ஒருவருடைய சுதந்திரத்தை பறிப்பது என்றால் அது இந்த நாட்டில் எழுதப்பட்ட சட்டம் மற்றும் நடைமுறையின் வழியாக மட்டுமே செய்ய வேண்டும். இந்த 3 பாதுகாத்தீங்கன்னா 90% மக்களுக்கு எந்த வண்ணத்தில் உள்ளவர்கள் ஆட்சியில் அமர்றாகன்ற கவலை கிடையாது, ஒரு நம்பிக்கை இருக்கும், எனது சுதந்திரம் தவறாக பறிக்கப்படாது, எனது உயிரை கண்டவன் எடுக்க மாட்டான், என் பொருளை யாரோ ஒருவர் களவாடி கொண்டு போயிட மாட்டார், அது பாதுகாப்பாக இருக்கும். நான் ஏதாவது தவறு செய்தால் மட்டும்தான் சட்டத்தின் வழியாக அரசாங்கம் என் உயிரை எடுக்கும், என் உடமையை எடுக்கும் அப்படிங்கிற என்னுடைய சுதந்திரத்தை பறிக்கும். இந்த 3 விஷயங்களை போட்டால் போகிறோம் ஜனநாயகம். நமக்கு வேறு விஷயங்கள் அடுத்தடுத்து அது உங்களுடைய கோரிக்கையை ஒட்டி, உங்களுடைய கட்சி செயல்பாடை ஒட்டி நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த 3 அனைவருக்கும் பொது அல்லவான்றேன் நான். நீங்கள் வலதுசாரியானா இருங்க, இடதுசாரியானா இருங்க, நடுநிலைவாத சென்ட்ரிஸ்டானா இருங்க, இந்த 3 அனைவருக்கும் பொது இல்லையா? அதைத்தான் நம்ம கேட்குறோம்.
சரிங்க சார். இப்போது இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி போகும் அதை நம்ம பார்க்கணும். ஹவு இட் அன்ஃபோல்ட்ஸ்ன்றத, இது ஒரு நிகழ்வு, இதுவரை நடக்காத ஒரு நிகழ்வு. நாளைக்கு இல்லை, இது வரைக்கும் உச்சநீதிமன்றம் இது போன்ற வழக்குகளை பார்த்து இந்த மாதிரி கிடையாது பார்த்ததில்லை. ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா ஒன்றிய அரசு இந்த மாநில அரசை கலைக்கும், ஆளுநர்கிட்ட ஆட்சி கொடுக்கும், தவறு செய்தவர்களை தண்டிக்கும், இப்படிலாம் பார்த்துருக்கும். ஆனால் இது மாதிரி எதுவும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இதை பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் பிரச்சாரம் வந்தாலும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் டபுள் என்ஜின் டபுள் என்ஜின் சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு என்ஜினும் மக்களை புல்டோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு என்ஜின் கொலை பண்ணல, ரெண்டு என்ஜினும் சேர்ந்து மக்கள் மேலே ஏறிடுச்சு. டபுள் என்ஜின் சர்க்கார் தான் மணிப்பூர். ஸோ பொலிட்டிக்கலாக சொல்கிறேன், அரசியல் ரீதியாக இதை நீங்கள் பேச பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில அரசின் தேர்தலின் போதும் டபுள் என்ஜின் சர்க்கார் நாட்டை வளப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிப்பூர் என்ன மாதிரி வளப்படுத்தியிருக்கு? இப்போது அவங்க சொல்கிற வழியாகவே இந்த வீட்டை கொளுத்தி, இந்த ஜனங்களை இந்த பெண்களை கற்பழித்து, பல பேரை கொலை செய்ததனால் இந்த நாடு எப்படி வளரும்? வளர்க்கட்டும், விளக்கட்டும்ன்ற அது மாதிரி விளக்குவதற்கு யாராவது நாளைக்கு உச்சநீதிமன்றம் சொல்ல, இந்த பெண்களை கற்பழித்ததனால் இந்தியா எப்படி வளரும், இந்த 150 பேரை கொலை செய்ததனால் பாரத மாதா மகிழ்ச்சி ஆவாள், யாராவது ஒருத்தர் வந்து சொல்ல சொல்லுங்க. இல்லை இல்லை, அப்போ தவறு நடந்திருக்குல்ல, அப்போ அதுக்கு என்ன தண்டனை? இப்போது டபுள் என்ஜின் சொல்லக்கூடிய ரெண்டு சர்க்காருமே வேலை பார்க்கலன்னா யார் தண்டிக்கிறது? இப்போ உச்சநீதிமன்றம் மூன்றாவது தூணாக வருது. இதுதான் நடக்குது. பாப்பம் பொறுத்திருந்து தான் சார் இதை பார்க்கணும். உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகுது? ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான எடுத்துக்காட்டும் இல்லை. உச்சநீதிமன்றம் இது மாதிரி டேரெக்டாக வந்து ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து விவாதம் பண்ணது, தொடர்ந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி வருதுன்னு. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக நன்றி சார். வணக்கம்.